சரிங்க, புள்ளி 5 வோல்ட் நல்லா வேலை செய்யுது. பாருங்கள் இப்போ புள்ளி 4க்கு வைக்கிறேன், புள்ளி 3 வோல்ட், புள்ளி 3 வோல்ட்லேயும் வேலை செய்யுது, விட்டு விட்டு வேலை செய்யுது நல்லா. உங்களுக்கு ஆமாம், அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு வருது, பயங்கர வேகத்தில் பிரிஞ்சு வருது. இங்கே பாருங்கள் 1 வோல்ட்டே வருது இங்கே. இருந்தாலும் இங்கே டயடு வச்சு நம்ம 1 ஆம்பியர் டயடு வச்சு நம்ம கண்ட்ரோல் படுத்துகிறோம். 1 ஆம்பியர் டயடு, இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா வேலை செய்யுதுங்க. இப்போ ஒரு வோல்ட்லேயே வேலை செய்யுது, 1 வோல்ட்லேயே வேலை செய்யுது, சில நேரத்தில் 2 வோல்ட்லேயே வேலை செய்யுது. பாருங்கள் இப்போ இதனுடைய குதிரையிலே பார்க்கலாம். குதிரை பார்த்தீங்கன்னா 128. இந்த அமில நீர் வந்து இப்போ அமிலம் இருக்கிறனால 128 தாங்குது. இங்கே பாருங்கள் புள்ளி 0 வோல்ட்லேயே வேலை செய்யுது, 0 வோல்ட்லேயே வேலை செய்யுது. அப்போ அங்கே ரெசிஸ்டன்ஸ் சுத்தமாக இல்லைங்க, அதனால் 0 வோல்ட்லேயே வேலை செய்யுது. 0 வோல்ட் கூட தேவையில்லை, 2 வோல்ட்னே வச்சுக்கலாம், 2 வோல்ட்னே வச்சுக்கலாம். எப்படி கொதிக்குது பாருங்க இப்போ, சரியா? டெம்பரேச்சர் பார்க்கலாம் அங்கே. நூற்றி இருபத்தி நாலு செல்சியஸ் வருது, 132 போகுது, இதெல்லாம் இருக்கட்டும். இதில் தோராயம் 130 வச்சுக்கலாம். 130 செல்சியஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1.2 வோல்ட் வருது. இதுதான் அந்த விஞ்ஞானம், வெங்கடேஸ்வரோட சிறு விஞ்ஞானம். இங்கே 1 ஆம்பியர் டயோட் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறோம். நன்றி. இதுதான் அப்போ வந்து 125 டிகிரி செல்சியஸ் கொதிக்கின்ற பொழுது 1 வோல்ட்டு அதாவது 1.5 வோல்ட்லேருந்து அப்படி இப்படி குறைச்சி 0.1 வோல்ட்டில் வேலை செய்யுது. எப்படி புரியுது பாருங்க, தண்ணியினுடைய அந்த அமிலத்தன்மை, நீர்த்த கண்டாமல் வந்து 1:6 அந்த அளவுக்கு வச்சுருக்கு. எவ்வளோ வேகத்தில் வந்து பாருங்கள், அமில நீர் வந்து 124 டிகிரி செல்சியஸில் கொதிக்குது. இது பார்த்திங்கன்னா 1.0 1 வோல்ட்டு தான், புரியுதுங்களா? 0.1 வோல்ட்டில் இங்கே ஹைட்ரஜன் பிரிகிறது, அதான் விஷயமே. இங்கே 1 ஆம்பியர் டயோட் வச்சுருக்கோம், 1.5 வோல்ட்டு பேட்டரி வச்சுருக்கோம். இதுதான் வெற்றி. நன்றி.